ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஷிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மூலமாக அந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இதனுடைய அப்டேட்டை நம்ம ரெகுலராக பார்த்துட்டு வரோம். இந்த அப்டேட்டோடைய வியூ வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் தயவு செஞ்சு உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் மூலமா தெரிவிங்க. நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ், புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. இது என்னுடைய அன்பான ரிக்வஸ்ட். ஏன்னா நிறைய பேர் வந்து ஜஸ்ட் வீடியோ பார்த்துட்டு போயிட்டுங்க. வெறும் 10 பேர் இல்லை 20 பேர் தான் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. 10-20 பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ கமெண்ட்ஸ் மேக்ஸிமம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏதாச்சும் உங்களுடைய வியூ ஜென்ரல் உங்களுக்கு எது சரியின்படுதோ அப்படியே நீங்கள் அதை ஷேர் பண்ணலாம், தப்பில்லை. ஓகே, சரி. இப்போது நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா என்னுடைய வியூ வந்து இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா வந்து இந்த 2 லெவல் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதாவது இந்த 24,800 லெவல் பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா இது வந்து ஒரு டபுள் டாப் மாதிரி ஒரு ஆக்ட் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு. ஆனால் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு இந்த ஏரியாவில் சஸ்டன்ட் ஆகிட்டேன்னு மார்க்கெட், அதாவது இன்றைக்கி டே ஃபுல்லாக வந்து இங்கேயே சஸ்டன்ட் ஆகிட்டேன்ட்டுன்னு லாஸ்ட்டில் வந்து கடைசியில் வந்து ஒரு 15-20 நிமிஷத்தில் மேலே ஒரு அப்மோக்கான ஒரு மூமெண்ட்டாக கொடுத்துச்சு லாஸ்ட்டில். ஓகே, ஸோ இந்த பார்த்தீங்கன்னா சைடு வைஸ் ஆப்ஷன் ப்ரீமியம் எல்லாம் டைம் டீக் ஆகிட்டு கால் புட் எல்லாமே வந்து டைம் டீக் ஆகிட்டு உங்களுக்கு அந்த மார்க்கெட் மூமெண்ட்டம் கொடுத்துருக்கோம். ரைட், ஓகேங்களா. சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, சரி இப்போ நெக்ஸ்ட் என்ன ஒரு மூமெண்ட்டம் அப்படின்னா இந்த ரேஞ்சை வந்து கல்குலேஷன் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாப் இந்த பாட்டம் இந்த டாப் ரெண்டுத்தையும் வந்து கல்குலேஷன் பண்ணிங்க. ப்ரைஸு இந்த ரேஞ்சில் ஆக்சுவலாக சைடு வைஸ் போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஏன்னா வந்து இது 0.236, இது வந்து டாப் லெவல். அப்போ ப்ரைஸ் இங்கேருந்து மேலே மூவ் ஆகணும் அப்படின்னா கூட ப்ரைஸு இந்த ரேஞ்சிலேருந்து ஒரு ஒரு சஸ்டன்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா நல்ல மொமெண்டம் இருக்கும். சரி, இப்போ நம்ம அங்கேருந்து பை பண்ணலாமா அப்படின்னு, இந்த ஹை கட்டானோடனே பை பண்ணலாமா அப்படின்றது ராங். ஏன்னா ப்ரைஸு இங்கே ஆல்ரெடி எஸ்எல் இருக்குது, புட் பண்ணியிருப்பாங்க. இந்த எஸ்எல் பிரேக் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சஸ்டன்ட் ஆகிட்டு திரும்ப என்னவும் இந்த மாதிரி ரேஞ்சில் வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஸோ ப்ரைஸு நம்ம இந்த மாதிரி கல்குலேஷன் போட்டு நம்ம ஒரு பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் தான் எதிர்பார்க்க முடியும். என்ன சார் மார்க்கெட் நல்லா புல்லிஷ்னு சொல்லி நீங்கள் என்ன ஷார்ட் சைடு அப்படின்னீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. இப்போ இந்த சப்போர்ட் கண்டினியூவாக இந்த சப்போர்ட் இங்கேருந்து மேலே எடுத்து போவோமா அப்படின்னா மேபி இருக்கலாம். ஆனால் என்னுடைய ஆங்கிள் வியூ என்னென்னா ப்ரைஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக புல்லிஷ்னஸ் இருக்கிறதுனால இந்த ரெண்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஏதாச்சும் ஒரு சப்போர்ட் மேலே எடுத்துகிட்டு மேலே மூவ் ஆகும் அப்படின்றது என்னுடைய வியூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அப்போ என்ன ப்ரைஸை இன்னும் கொஞ்சம் சஸ்டன்ட் ஆகிட்டு இந்த ட்ராப் மாதிரி காமிச்சிட்டு எல்லாம் இருக்கும், அதுக்கப்புறம் ப்ரைஸும் மேலே போவானும் நல்ல ஒரு ஹெல்தி மூவாக இருக்கும். ஓகே, ஜஸ்ட் சிம்பிள். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி மூவ் பண்ணலாம். இப்போ பேங்க் நிஃப்டியோட வியூ அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் உங்களுக்கு என்ன மென்ஷன் பண்ணியிருந்தேன் நான் உங்களுக்கு சேம் டிட்டு அதே தான். இப்போ என்ன, இப்போது இந்த இடத்துல சொன்ன இல்லைங்களா, இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆனால் ஒரு ஷார்ட்டிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ டாப் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து ரேஷன்ஸாக உங்களுக்கு ஒர்க் ஆகுது இல்லைங்களா. இது ரேஷன்ஸ். அப்போ இந்த ஏரியாவில் நம்ம எந்த ஒரு டிசிஷனும் எடுக்க முடியாது. இப்போ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இடத்துல நம்ம ஜஸ்ட் பிரேக் டவுன் ஆகணும். பிரேக் டவுன் ஆகிட்டு இங்கேருந்து லோ எல்லோ ஃபார்மேஷன் ஆச்சுன்னா நம்ம ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணி இந்த லோ எங்களை டார்கெட்டு 51,000 அந்த மாதிரி இல்லை ஏரியா டார்கெட் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ ப்ரைஸு இன்னமும் இந்த ஹையை பிரேக் பண்ணல, பிரேக் ஆகாத வரலும் பையிங் எதுவும் கிடையாது. அப்போ நமக்கு இந்த சப்போர்ட் லெவல் கனெக்ட் பண்ணிட்டால் கூட நமக்கு இந்த மாதிரி ஒரு ஏரியா கிடைக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இது இந்த 200 EMக்கு கீழே ஒரு லோயில் ஃபார்மேஷன் ஆச்சுன்னா அகைன் வந்து ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணுங்கள். இப்போ 200 EMA கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ரேஷன் இருக்கும். ப்ளஸ் இங்கேருந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ரேஷன்ஸ் ஏரியா கனெக்ட் ஆகும். ஸோ ப்ரைஸ் உங்களுக்கு ஷார்ட் சைடுக்கான ஒரு மூமெண்ட்டமே எடுத்து நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். சரி, இது வந்து ஷார்ட் சைட் பிளான். இப்போ அப்பர் சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹை இருக்கு இல்லைங்களா, அந்த ஹையை பிரேக் டவுன் ஆகிட்டு பிரேக் அவுட் ஆகிட்டு சஸ்டன்ட் ஆகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகளை பார்க்கலாம். இந்த ஏரியா மேலே இந்த மொத்தத்தில் இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணலாம். அது வரலாம் வந்து ஒரு பையிங் சைடு என்னோடய பிளான் எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த இங்கேருந்து ஒரு பிரேக் அவுட்லாம் பார்த்து பை எடுத்தோம் அப்படின்னா வெரி டேஞ்சர். ஏன்னா இங்கேருந்து ரெசிஸ்டன்ஸ் திரும்ப வந்து அகைன் ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். அப்போ நமக்கு இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிட்டு ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் வெரி வெரி ஹை. ஓகே, ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அந்த இது அதுன்னு சொல்கிறதுனால நிறைய பேர் கன்ஃபியூஷன் அடிச்சிருக்காங்க. அந்த பாயிண்ட் வைஸ்லாம் வந்து கொடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எந்த இடத்துல பாயிண்ட் வைஸ் கொடுக்குது, எங்கே என்ன பண்ணலாம் அப்படின்றத மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் நம்ம டிசிஷன் எடுக்கணும். இந்த ஏரியா என்னென்ன 51,900 நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த ஏரியா எந்த ஏரியா அப்படின்றத மென்ஷன் பண்ணிங்க. ரைட், சரி. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஃபின் நிஃப்டி. இப்போ ஃபின் நிஃப்டியோட வியூ அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபின் நிஃப்டி உங்களுக்கு நேற்று வரைஞ்ச ட்ரெண்ட் லைன் அப்படியே தான் இருக்குது. ஒன்றும் சேஞ்சஸ் ஒன்றும் இல்லை அந்த இடத்துல. ஏன்னா இதெல்லாம் சப்போர்ட் லைன் பிரேக் டவுன் ஆகாதவரை எதுவும் கிடையாது. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் லைனும் எந்த ஒரு பெரிய முன்னேற்றம் கிடையாது. டைம் டீக் ஆகிட்டு காலு புட்டு ரெண்டுமே ஜீரோ ஆகிடும். ஏன்னா ப்ரைஸ் லாஸ்ட்டில் ஒரு பெரிய ஒரு 5 மினிட்ஸ், அதாவது என்ன சொல்ல லாஸ்ட் 5-10 மினிட்ஸில்
அந்த மார்க்கெட்ஸ் 30ஆம் தேதி ஒரு பிரேக் டவுன் ஆச்சு இல்லைங்களா. ஸோ அந்த பிரேக் டவுன் மீன் இந்த பிரேக் டவுன் ஒரு லாஸ்ட் அந்த செல்லிங் ப்ரெஷர் வந்து இன்னும் ரிகவர் பண்ண முடியல இது ஃபின்நிஃப்டியில். அப்போது ப்ரைஸ் இன்னும் இன்னும் ஸ்டில் என்னது ஷார்ட் செட் தான் பிளான் பண்ணுறதுக்கு என்னோடய வியூவில் இருக்குது. ஸோ ப்ரைஸ்லாம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் டார்கெட்டாக அமையத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கு கீழே வந்து ஒரு ஷார்ட் செட்டுக்கான பிளான் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஃபின்நிஃப்டி பேங்க் நிஃப்டி அதாவது இந்த நிஃப்டியோடைய வியூ சார். இந்த டெய்லி ஒரு ஸ்டாக்ஸும் அதுக்கப்புறமா வந்து லைவ் மார்க்கெட்டில் அப்டேட் ஏன் சார் கொடுக்கல அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய வியூவில் எதுவும் கிளியராக வந்தால் தான் வந்து உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ண முடியுமே தவிர டெய்லி ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்லாம் வந்து கிடையாது. ஒரு ஓரளவுக்கு ஓகே சூப்பராக இருக்குது செட்டப் அப்படின்னா தான் வந்து நம்மளால் ஷேர் பண்ண முடியும் தவிர ஏதாச்சும் ஒரு விஷயத்தை டக்கு டக்குன்னு ஷேர் பண்ணிக்கலாம் இருக்க முடியாது. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.